அனைவருக்கும் வணக்கம். அப்பாவுக்கும் மகளுக்கும் இடையே நடக்கிற ஒரு அழகான உரையாடல் அது. வேல்யூ ஆஃப் லைஃப் அப்படின்னா என்னப்பா அப்படின்னு பையன் அப்பா கிட்ட கேட்குறான். அப்பா அதை பையனுக்கு சொல்லித்தரதுக்காக ஒரு கல்லை கொடுக்குறாரு. இந்த கல்லை கொண்டு போய் அவங்க சொல்கிற இடத்துல காமிக்க சொல்கிறாங்க. என்ன விலை கேட்டாலும் ரெண்டு விரலை மட்டும் காமி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முதல்ல ஒரு அழகான ஒரு பெரிய தோட்டத்துக்கு அந்த கல்லை அந்த பையன் கொண்டு போகிறான். அங்கே உள்ள தோட்டக்காரம்மா கேட்குறாங்க, இந்த கல் ரொம்ப நல்லா இருக்குது, இந்த கல்லை நான் வாங்கிக்கிறேன், எவ்வளோ பார்ப்பேன் கேட்குறாங்க. ரெண்டு விரலை காமிக்கிறான், ₹2 இந்த கல்லை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பையன் கொடுக்காம அவங்க அப்பா கிட்ட வந்துடுறான். அடுத்த நாள் ஒரு மியூசியத்துக்கு போக சொல்கிறாங்க அவங்க அப்பா. ஒரு மியூசியத்துக்கு இந்த பையன் அந்த கல்லை கொண்டு போகிறான். அங்கே போய் அங்கே மியூசியத்தில் உள்ளவங்கள்லாம் அந்த கல்லை பார்த்துட்டாங்க, ரொம்ப சிறப்பாக இருக்குது, இந்த கல் எங்களுடைய மியூசியத்தில் இருந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப எங்கள் மியூசியத்துக்கு சிறப்பாக இருக்கும், அதை எனக்கே தந்துடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளோன்னு கேட்குறாங்க. அந்த பையன் ரெண்டு வரலை காமிக்கிறான். ரெண்டு வரலை காமிக்கும், ₹200 தானா, இதை நிச்சயம் நான் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பையன் விற்காமல் திருப்பியும் அவங்க அப்பாட்டை கொண்டு வந்துடுறான். மூன்றாவதாக அவங்க அப்பா சொல்கிறாங்க, இப்போ நான் சொல்கிற இடத்துல இந்த கல்லை கொண்டு போய் விற்றுடு அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த இடம் அப்படின்னா, விலை மதிப்பற்ற கற்கள் விற்கக்கூடிய ஒரு கடை. அந்த கடைக்கு இந்த கல்லை கொண்டு போக சொல்கிறாங்க. அந்த கடைக்கு அந்த பையனும் இந்த கல்லை கொண்டு போகிறான். போய் காமிக்கிறான், இது ரொம்ப அரிய வகை கல்லாச்சே, இது கிடைக்கவே கிடைக்காது, அப்படி ஒரு அபூர்வமான கல், இந்த கல்லை எனக்கு கொடுத்துருப்பா அப்படின்னு இந்த பையன் கேட்குறாங்க. எவ்வளவுன்னு கேட்குறாங்க. ரெண்டு வரலை காமிக்கிறான். ₹2 நிச்சயம் அந்த கல்லை நான் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பையனுக்கு அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. கொடுத்துட்றான் கல்லை, ₹2 வாங்கிக்கிறான். அவங்க அப்பாட்ட வந்து கேட்குறான், அப்பா முதல்ல இந்த கல்லை ₹2 மதித்தாங்க, அடுத்து மியூசியத்தில் ₹200 மதித்தாங்க, அடுத்து இந்த கற்கள் விற்கிற இடத்துல ₹2 மதிக்கிறாங்க, ஒரே கல் தான் ஏன் வெவ்வேறு மாதிரி இதை மதித்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அப்பா சொல்கிறாங்க, இதுதான் வேல்யூ ஆஃப் லைஃப், உனைய எந்த இடத்துல உன்னுடைய உழைப்பு சரியாக மதிக்கப்படுதோ அங்கே உன்னுடைய உழைப்பை கொண்டு செலுத்தினா நிச்சயமாக நீ வாழ்க்கையில் முன்னேறலாம். உன்னோட உழைப்பு குறைவாக மதிக்கப்பட்ட இடத்துல நீ இருந்தனா உன்னுடைய வாழ்க்கை அந்த ₹2 மாதிரி தான். உன்னுடைய உழைப்பு எங்கே ரொம்ப சரியாக மதிக்கப்படுதோ அங்கே போய் உன்னுடைய உழைப்பை கொடுக்குறதே சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அந்த பையனுக்கு ரொம்ப ஒரு தெளிவை ஏற்படுத்துச்சு. அடுத்து இது மாதிரி ஒரு சிறுகதையில் சந்திப்போம். நன்றி.